வணக்கம் ரவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை அண்மித்திருக்கிற தீவுகளுக்கு ஒவ்வொன்றா பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மண்டதீவுக்கு நாங்கள் பயணம் செஞ்சுருந்தாங்கள். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலனை, அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து வேலனை பூங்குடிதீவு என்ற பகுதிகளுக்கு நாங்கள் போக போகிறோம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இருக்கும், அவத்தினா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கு நாங்கள் வேலனை அப்படியே பூங்குடிதீவை தான் அலசி ஆராய்ஞ்சு அங்கே எப்படி இருக்குது வாழ்க்கை முறை, அதே நேரத்தில் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியே நாங்கள் 7 தீவுகள் 8 தீவுகளுக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே போக போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மண்டதீவு காட்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களெல்லாம் காட்டேக்கு நான் சொல்லியிருப்பேன். இதில் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்குமென்று சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதே தான் நடந்து கொண்டிருக்கு. இதில் பாருங்கள், வெட்டிங்குக்கோ இல்லை வேறு என்னத்துக்கோ தெரியலை, ஆனால் இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த இடங்களில் அதிக அளவாக ஃபோட்டோ ஷூட் நடக்கிறதுனால சூப்பராக நடந்தது. சரி, நாங்கள் அப்படி எஞ்சாலும் போக முடியாது. பாருங்கள், நீரோட மாதிரிலாம் போகுது. இன்றைக்கு நாங்கள் இதிலே இருந்துட்டு மண்டதீவை விட்டு வெளியால் போயிட்டு அதிலேருந்து நாங்கள் அப்படியே வேலனை பகுதி புங்குடுதீவு மட்டுமே போக போகிறோம். இன்றைக்கு வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் செக் பாயிண்ட் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதுக்கு கிஞ்சால பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டதீவு தான். நாங்கள் இப்போ பண்ண ரோட் தாண்டி போகிற வழி இருக்குது தானே, நைனா தீவுக்கு போகிற ரோட், அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே தொடர்ந்து போவோம், சூப்பராக இருக்குது. முந்தி நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கேக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ண பாலம் எல்லாம் மிக ஒடுங்கிய ரோட்டாக இருக்கும், சின்ன ரோட்டாக இருக்கும், இடைக்கிடைக்க இப்படி வட்டம் மாதிரி இருக்கும். அதாவது அங்கேருந்து வர வாகனம் வந்து விலத்தி விடைக்கில், இங்கேருந்து போகிற வாகனம் அதுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இரண்டு இருக்கும். கீழால் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, கடல் தண்ணி, இஞ்சாலையிலேருந்து இஞ்சாலை ரோட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து எவ்வளவு மாறிட்டுது, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நல்ல ரோட்டுகள், நல்ல நல்ல இதுகள் எல்லாமே வந்துட்டுது. ஆனால் இப்போ நான் இதால் போயிருக்கே, நாங்கள் முந்தி சின்ன வயசில் நாங்கள் நைனாதீவுக்கு போயிருக்கையெல்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் இப்போவுமே வரும். உங்களுக்கும் ஏதாவது பழைய நினைவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கோ. இஞ்சால பாருங்கள், உடஞ்ச ஏதோ கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அல்லைப்பட்டி என்ற பகுதிக்கு வந்துட்டோம். இதிலேருந்து நாங்கள் இடக்கை பக்கமாக போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்லைப்பட்டி ரிசோர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அல்லை ரிசோர்ட் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்தால் தங்கிக்கொள்ளலாம். மற்றது இதுக்குள்ளே வந்து கடலட்டை பண்ணைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே திரும்ப போகிறது இல்லை, நேராக போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் மண்கும்பான் பிள்ளையார் கோவில், அதாவது வந்து நாங்கள் வேலனை பக்கமாக நாங்கள் போயிருக்கல. இதில் ஒரு கடையோட சேர்ந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தானே, அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த தெரியுது கோபுரம் தெரியும் உங்களுக்கு. இஞ்சால பாருங்கள், ஒரு சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வந்து இலங்கைக்கு வரும், அதுவும் குறிப்பாக வல்வடித்துறை அந்த பகுதிகளெல்லாம் அதிகளவான பறவைகள் வாருது வளமை. இது வந்து மண்கும்பான் பிள்ளையார் கோயில்னு சொல்கிறது இந்த பிள்ளையார் கோயிலில். நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன், அதுக்கு எதிரிலேயே ஒரு கடை இருக்குது. நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பயணத்தை தொடருவோம். இதுதான் அந்த கோயில், பிள்ளையார் கோயில். நல்ல ஒரு பெரிய கோயில் தான், ஃபேமஸான கோயிலும் கூட. இதால் அப்படியே போயிட்டு இடக்கை பக்கம் திரும்பினா சாட்டி பீச்சுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் போட்டிருக்குண்டா பாருங்க, சாட்டி கிடைக்கிறதை 2.4 கிலோமீட்டருன்னு சொல்லி. நாங்கள் இதில் ஒரு கடை இருக்குது, அதில் ஏதாவது குடித்து சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ அந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இதில் இடியப்பமும் வடையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சாட்டி பீச்சுக்கு போக போகிறோம். இதில் இப்போ வந்து இடியப்பம் எடுத்துருக்கிறோம், ஆளுக்கு 5-5 இடியப்பம், சாம்பார், அதே நேரத்தில் சம்பல் தந்துருக்கணும், 2 வடையும் டீயும் குடிச்சிட்டு அப்படியே வெளியிட போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். இதால் தான் வந்து நாங்கள் சாட்டி பீச்சுக்கு போக வேணும். முந்தி வந்து இந்த ரோட்டெல்லாம் சரியாக டேமேஜ் ஆன நிலைமையில் இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கார்பெட் ரோட்டை மாதிரி போட்டிருக்கணும். இதான் நான் அந்த காட்டின கோயில்.
இப்படி இதாலும் 2.2 கிலோமீட்டர் போனோம்னா நாங்கள் சாட்டி பீச்சுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நல்ல பீச். அந்த பீச்சிலேருந்து நாங்கள் போட் பிடிச்சி கடலுக்கு நடுவில் மண் திட்டுவல் மாதிரி இருக்கும், அதாவது கடலுக்குள்ளே வந்து ஒரு கன தூரம் ஆழத்துக்கு போன உடனே நாங்கள் அப்படியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா கடலுக்குள்ளே ரங்கி நிற்கலாம். இடுப்பளவில் தான் தண்ணி இருக்கும், அதாவது நடுக்கடலுக்குள்ளே இடுப்பளவு தண்ணியில் இருக்கும், அதுக்குள்ளேயெல்லாம் குளிக்கலாம். நாங்கள் அது சம்மந்தமாகலாம் காணொலி ஒன்று போட்டிருக்கிறோம் சேனலுக்குள்ளே, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் 2-3 நல்ல பெஸ்ட் பீச்சுகள் இருக்குது. அதில் வந்து ஒன்று கஷூர்ணா பீச். கஷூர்ணா பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து கோவளம்ல பீச்சுன்னு சொல்லியிருக்கு, அதுவும் அது பெருசாக உத்தரம் போகிறையெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து கேகேஸில் ஒரு பீச் இருக்குது, அடுத்ததாக வந்து சாட்டி பீச்சை சொல்லலாம். வேறு பீச்சுகள் இருக்குது, மன்னித்தலைக்கில் பீச் இருக்குது, ஆனால் அதுகளை விட இந்த இடங்களில் கொஞ்சம் சேஃப்டியும் கூட அதே நேரத்தில் நல்ல பீச்சுன்னு சொல்லலாம். கிட்ட போயிட்டு காட்டுறேன், இப்போ நாங்கள் பீச் சைட்டுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், தென்னந்தோப்பு, ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். இதில் முக்கியமாக நாங்கள் இப்படியே தாண்டி எல்லாம் போனோம்னா இதுக்குள்ளேயுமே வந்து கடலட்ட பண்ணைகள் கிணக்க வந்துட்டு இஞ்சால வேறு வேறு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். பீச் அடிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள், விடிய காலமே இதில் வந்து ஆக்கள் குளிச்சு கொண்டு நிற்கணும். இப்போ நேரம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 9 மணி தான் இருக்கும். இதுதான் பீச், சூப்பரான பீச் உண்டு. உள்ளே போயிட்டு ரங்கி நான் ஒன்றை காட்டுறேன். இதில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும், நம்ம இந்த எதிரில் வந்து இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது. கீழே வந்து பாருங்க. ஆனால் இப்போ வந்து கடல் வந்து அந்த சீசனுக்கு ஒரு இதெல்லாம் முந்தி மணலாக இருந்த இடங்கள், இப்போ வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடல் மேலே ஏறிட்டேன்னு தான் சொல்லணும். வேறு எது அங்கால குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருக்குது. இதான் நான் சொன்ன அந்த ஹோட்டல். அவையோட தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த அதில் இருக்குது போட், அதில் தான் நாங்களும் ஒரு முறை போன நாங்கள். சவுக்கு மரங்கள் இதில் வேறுங்க. பீச் வந்து சூப்பராக இருக்குது. இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற போட் இதில் எல்லாம் போனப்புறம் வந்து உள்ளே போனாங்கள் நீங்களுமே உள்ளே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடல் தாவரங்கள் எல்லாம் வந்து இதில் சைடில் கரை ஒதுங்கி இருக்குது, ஆனால் வந்து வளமையாக இப்படி இருக்கிறே இல்லை, இதெல்லாம் மணலாக இருக்குது. அதில் பாருங்கள், வாக்கள் தங்கி நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஷெட் மாதிரி எல்லாம் இருக்குது, அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. நாங்கள் இனி இதிலே இருந்துட்டு அங்கால ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சையும் காட்டிட்டு நாங்கள் அப்படியே திருப்ப வேலன பகுதிகளுக்கு நாங்கள் போக போகிறோம். இதில் பாருங்க, இருக்கைகள் எல்லாம் போட்டிருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்குது, பீச் சூப்பராக இருக்குது. ரெண்டு பைக்கிலே தான் வந்திருக்கிறோம் பாருங்கள், இதே பைக் தான். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். இதில் ஒரு சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சையும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போவோம். பெருசாக தூரம் இல்லை, ஒரு பக்கத்துலேயே தான் அந்த சர்ச் இருக்குது. இதான் நான் சொன்ன அந்த ஹோட்டல். சரியான பக்கத்தில் தான் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாட்டி மாதா கோயில்னு தான் இதை சொல்கிறது. இந்த சர்ச்சுக்கு உள்ளே போய் இப்படியே பார்ப்போம். தாழ போகிறதா அதால் போகிறதா இது பூட்டியிருக்கு. நல்ல குளிர்மையாக இருக்குது, மரங்கள் அதிகளவாக இருக்குது. இதுதான் அந்த சர்ச். சுத்தவரை ஃபுல்லாக மரங்கள், நல்ல குளிர்மையாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க, இதான் முன்பக்கம், நல்லாவே இருக்குது பார்க்க. ஆனால் இதில் பிடிச்ச விஷயம் சுத்தவரை மரங்கள், பயங்கர குளிர்மையாக இருக்குது. அங்கால அந்த சிலைகள் வச்சுருக்கணும், அது ஒருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரோமன் நம்பர் போட்டுக்கு இதில் சிலைகள் வச்சுருக்கணும், அந்த ஒரு கதைகளை வந்து இதில் சித்தரிக்கிற மாதிரி சிலைகள் வடிவத்தில் இதில் வச்சுருக்கணும்.
அப்படியே அங்கே வரைக்கும் போகுதுன்னு. இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்ச கதைகளாக இருக்கலாம், எனக்கு வடிவாக தெரியலை. அப்படியே ஃபுல்லாகவே வச்சுருக்கணும். நாங்கள் அப்படியே வலிக்கிறோம், வலிக்கிட்டுட்டு நாங்கள் திருப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டுக்கு போயிட்டு மெயின் ரோட்லேருந்து நாங்கள் வேலனார் பக்கமாக அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்தியாவில் மேற்கொண்டு போகலாம், ஆனால் பெருசாக அங்கே காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த இடமுமே இல்லை. பீச்சும் இந்த சர்ச்சும் கொஞ்சம் நல்ல இடம், பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வேலனைக்கு திரும்புகிற பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிடணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தி வந்து அராலியில் வந்து ஒரு பாலம் இருந்தது, இந்த அதில் வேன் வருது, மேபி இந்த இடத்துக்கால இருக்கலாம். இந்த பாலம் வந்து பிறகு தகர்க்கப்பட்டுட்டுது. ஆனால் இந்த பாலம் இருந்தால் வந்து நாங்கள் கார்நகர் அந்த பகுதியில் இருந்து இலகுவாக வந்து இந்தியாவில் வந்து கொள்ளலாம், வட்டுக்கோட்டை அந்த பக்கத்துக்கு இது போயிடும். இதுதான் அந்த அராலி பாலம். இதில் பாருங்க, இந்த அராலி துறையண்டு போட்டிருக்கல, போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்துட்டு நாங்கள் இஞ்சால பக்கம் போனோம்டா வேலனைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே நடுவில் கடல் வரும், அந்த கடலுக்கு தாண்டி இந்த பாலம் இருந்தது. அங்கால இருந்தும் அப்படி தான், இப்போ எப்படி இருக்குன்றது ஒருக்க போய் பார்ப்போம். பழைய ஆக்களுக்கு வந்து இந்த அராலி பாலம் அராலித்துறை சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் தெரியுமென்றால் கட்டாயமாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களுடைய மேற்கொண்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்க வலிக்கிறேன். விலங்கில் அது உடஞ்ச அப்புறம் திருத்த இல்லைண்ணே. அந்த கேம்பு கங்கால இப்போ பாலம் இல்லை தானே? ஓ, முந்தி இருந்ததுண்ணே. ரைட் ரைட். மேப்பில் காட்டுது, கூகுள் மேப்பில். அதான் எனக்கு கேள்விப்பட்டேன்னா அதை பார்ப்போம்னு வந்தேன். ரைட். முந்தியான பாலம் இருந்ததுண்ணே பாலம், அது எங்கே இருந்து வருது? வட்டுக்கோட்டை. அந்த ரைட் ரைட் ரைட். இது இருந்தால் ஈஸியாண்ணே போய் வரதுக்கு, சுத்த தேவையில்லைண்ணே. ரைட் ரைட். சரி ஐயா, ஓகே. இப்போ நான் எங்கள் கேம்புக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு அங்கால போக அனுமதி இருக்குமோ இல்லையோ தெரியலை, கேட்டு பார்ப்போம். இப்போ இதில் போய் தீனூஸ் கதைச்சவர், இந்த பாலம் வந்து முந்தி யுத்த நேரங்களில் வந்து உடைக்கப்பட்டதாம், இந்த பாதை இருந்தால் வந்து போய் வரது ஈஸின்னு சொல்லி அந்த ஐயாவும் சொல்லியிருப்பார். அராலி பாலம் இது சம்மந்தமாக உங்களுக்கு பழைய ஆக்களுக்கெல்லாம் தெரியும். கார்நகர்லேருந்து இல்லாட்டி வட்டுக்கோட்டையிலேருந்து போய் வரதுக்கு ஈஸியாக இந்த பாலம் இருந்தால். ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான், எழும்பி நின்று ஓடுவாங்க. இந்த பைக்கில் ஃபுட் கிரேசர் வேறு இருக்க உடஞ்சி ஒட்டி தான் இருக்குது. இப்படியே நாங்கள் போகணும், மண் ரோட் தான். அதுக்கு அங்காள போனால் திருப்ப நாங்கள் அந்த சந்திக்கு போயிட்டு அங்காள போனோம் தான் வேலனை புங்குடுதீவுக்கு போய் கொள்ளலாம். பயங்கர பள்ளந்திட்டியாக இருக்குது. ரோட்டில் விழுந்துட்டோம். இதான் நாங்கள் முதல் வந்த ரோட். இதுக்கு எதிர்ப்பக்கத்தில் பின்னோக்கி போன நாங்கள் இந்த அராலி பாலம் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வேலனை ரோட்டுக்கு விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து ரோட்டுகள் பயங்கர டேமேஜாக தான் இருக்குது. பெரிய பெரிய வாகனங்கள் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பைக்கே கஷ்டப்படுது, ஒவ்வொரு பள்ளத்துக்கும் விழுந்து 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 தான் போய்கிட்டுருக்கோம். ஏன்னா அங்கங்கே பழைய சிதைவடைந்த வீடுகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியாவிலெல்லாம் அப்படி தான் இருக்குது. இதில் வேலைன்னு பாருங்கள், பழைய வீடு உண்டு. வித்தியாசமான அந்த நாச்சியார் வீடு கட்டமைப்பு மாதிரி இருக்குது, கூரை அமைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதில் ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே இது. இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டவுன் சைட்டில் இருந்துட்டு இந்த இடத்த வந்து பார்க்க அவ்வளோத்துக்கு நல்லா அழகாக இருக்குது.
ஏல பாருங்க கார்பெட் ரோட் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போட்டிருக்கணும், அதாவது டவுனுக்குள்ள மட்டும் போட்டிருக்கணும். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, முருகன் கோயில் உண்டு. வேலன டவுனுக்கு முருகன் கோயில். இதில் வேலனை சரஸ்வதி வித்தியாலயம் இருக்குது. இங்கே பேங்குகள் எல்லாமே இருக்குது. பெட்ரோல் சேட்டு இதில் வரும் பொது நூலகம் இருக்குது பாருங்க. வேலனை பிரதேச சபை அங்கால பெட்ரோல் வந்து இன்றைக்கு விலை குறைஞ்சிருக்கு. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க மற்ற கியூஆர் கோடுக்குமே 14 லிட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். இதால் நாங்கள் இடக்கை பக்கம் போனால் நைனாதீவுக்கு போய் கொள்ளலாம், ஆனால் நாங்கள் நேராக போக போகிறோம். அதில் வேலனை சென்டர் குடிச்சு உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லித்தான். இதில் பிஓசி இது இருக்குது, பேங்க் இருக்குது. அஞ்சலை பாருங்க, அஞ்சலில் விலகம் வேலனை. ஒரு சின்ன டவுன் தான், நல்லா இருக்கான இடம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேலனை மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானம்னு சொல்லி போட்டிருக்கு. வேலனையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் உண்டுது, வேலனை சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் இருக்குது. இதுதான் அந்த பள்ளிக்கூடம். காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு பாஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே இருக்குது. நான் ஒரு முறை வந்து இங்கே அந்தா இருக்குது பாஸ்கெட் பால் கோர்ட். வேலனை மத்திய கல்லூரி விடுதி வளாகம், இதில் விடுதி எல்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் வேலனை சென்ட்ரல் காலேஜ். ஓயல் பரீட்சை நடக்குது போல். பரீட்சை நிலையம் அனுமதி பெற்றவர்கள் மட்டும் உட்பிரவேசித்தர். இப்போ ஓயல் தொடங்கிட்டு தானே. இலங்கையில் வந்து சாதாரண தர பரீட்சைன்னு சொல்கிறது, அதுக்கு பிறகு தான் ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் போகிறது. இப்போ அதுக்கான எக்ஸாம் நடக்குது. இந்தியாலையுமே இது ஒரு பில்டிங் இருக்குது. இது வேலனை சைவப்பிரகாச வித்தியாலயம் ப்ரீ ஸ்கூல் போல். இஞ்சால் அப்படியே வீடுகள், உடஞ்சொடஞ்ச வீடுகள்லாம் அப்படியே வெறுத்து கிடக்கிட. இடைக்க தோட்ட வழிகளெல்லாம் நாங்கள் பார்த்துனாங்க. வயல் நிலங்கள் பொயில எல்லாமே நட்டிருக்கணும் அதிகளவான இடங்களில். நாங்கள் இப்போ இப்படியே நேராக போனோம்னு சொன்னால் நாங்கள் ஊர்காவத்துறைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம். ஆனால் நாங்கள் அங்கே போகல. அப்படியே நாங்கள் இதிலேருந்து திருப்பி கொண்டு நாங்கள் அப்படியே புங்குடுதீவு பக்கமாக நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ திருப்பவுமே நாங்கள் வேலனை டவுனுக்கு வந்துட்டோம். டவுனில் இருந்து நாங்கள் இப்படியே நைனாதீவு போகிற பக்கம் போனால் தான் நாங்கள் புங்குடிதீவுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் நாங்கள் வேலனை டவுன் முதலே காட்டியிருப்பேன். இதுலேருந்து நாங்கள் இந்த பக்கம் போனால் சரி. இஞ்சால் பாருங்க, கொமர்ஷியல் பேங்க்லேருந்து எல்லாமே இருக்கு. ஒரு பக்கத்துலே யாழ்ப்பாண டவுனும் இருக்குது. யாழ்ப்பாண டவுனோட ஒப்படைக்க வேறு எந்த இடங்கள்லையும் வந்து சனத்தொகை வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழல் இருக்குது. அமைதியான சூழல், அதிகளவான ஆக்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த சத்தங்கள் எல்லாமே இல்லை. அமைதியான சூழல் இங்கே எல்லா இடமே. இதில் பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது. என்ன ரோட்டு தான் மோசம். அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்குமே வீதிகள் தான் வந்து அவ்வளோத்துக்கண்டு புனரமைக்கப்படையில. மற்றது குடிநீர் பிரச்சனை. தீவகங்களில் பொதுவான தீவகங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நீர் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்கும். இந்த இதுலேயுமே பாருங்கள், ஒரு டிராக்டரில் பின்னுக்கு தண்ணி பவுசர் மாதிரி பூட்டி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாக பனை மரங்கள் தான். யாழ்ப்பாணத்துக்கு அடையாளமே பனை மரங்கள் தான். இதில் பாருங்கள், மற்ற இடங்களில் விட இந்தியாவில் வந்து பனை மரங்களை அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பனையில் வந்து உச்சியிலேருந்து கீழே வேர் வர எல்லாமே வந்து பயன் தரும். நுங்கு அதன இதில் கிடுகளை வந்து வேலி பின்னுவினும், அந்த ஓலையை வந்து மேலே போடுவினும். பனம் பழத்தில் வந்து எத்தனையோ பயன் இருக்குது. முந்தியெல்லாம் பனம் பழத்தில் வந்து உடுப்பு துவைச்சவன். எங்களோட அம்மா அப்பாக்கள் யாரையும் கேட்டாலே சொல்லுவினும், பனம் பழம் இருக்குது தானே, அதில் வந்து இந்த முந்தி யுத்த காலங்கள் அந்த நேரங்களில் அதுகளில் தான் உடுப்பு துவைக்கிறேன்ட்டு தான் சொல்லியிருப்பினும்.
ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சாயல் ஒன்று இருக்குது. இஞ்சால இஞ்சால வேற வேற இங்கே வரங்க ஆட்டுக்குட்டிகள் வர்ற வழியிலுமே நாங்கள் கணக்கையை பார்த்து நாங்கள் கணக்கு ஆட்டுக்குட்டிகள்ன்றது இங்கே வரோம். அதில் தண்ணிக்கு வந்து கேனுகளை அடுக்கி வச்சுருக்கிறோம். தண்ணி தான் தீவகங்களில் மிகப்பெரிய பிரச்சனை. இதில் அம்மன் கோயில் இருக்குது, பழமையான வீடுகள். இதே மாதிரி ரெண்டு மூன்று தண்ணி டெப் பார்த்துட்டேன். அந்த தண்ணி டெப்புகளுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய பெரிய கேனுகளை வச்சுருக்கணும். இதுக்கு முதலும் காட்டியிருப்பேன், அதுக்கு பிறகே ஒரு மூன்று நாலு இடத்தை நான் கண்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேலனைன்ற முடிவிடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பூங்குடுதீவு. புங்குடுதீவு வந்து முந்தைய ஒரு தீவாக தான் இருந்தது. அந்த தீவுக்கு வந்து பிறகு பாலம் அமைக்கப்பட்டது. இதில் பாருங்க, வேலனை தெற்கு ஐயனார் வித்தியாலயம் வந்து போட்டிருக்கு. இந்த ஸ்கூலுக்கு இங்கால வந்து பார்த்திங்கன்னா போகிற பாலம் இருக்குது தானே, இந்த பாலம் வந்து பிறகு ஒரு இங்கே இருக்கிற ஒரு நபரால் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தான் இங்கே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாலங்களால் ஆக்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு முதல் வந்து இது பாலம் எல்லாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் போட்டிருக்கு. இதில் பாருங்கள், அங்கால கடல் தொழில் செய்கிறாக்கள் வந்து இதில் விலைகளை வந்து அந்த தடியலால் அடித்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதில் இந்த பாலம் கட்டினது வந்து இதில் போட்டிருப்பினு நினைக்கிறேன். நான் எலிமெண்ட் அதில் காட்டுறேன், யாரால் கட்டப்பட்டது அப்படி ஏதாவது டீட்டெயில்ஸ் போட்டிருந்தால் காட்டுறேன். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வேலனை புங்குடுதீவு கோஸ்வே கொத்தலாவில் இது வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. இங்கே போயிட்டு இந்த கப்பல்கள் படகுகள் இருக்குது, அதை ஒரு கப்பை பார்ப்போம். இதுக்கு இங்கால வந்து அப்படியே புங்குடுதீவு. அதில் பாருங்க, ஃபுல்லாகவே மீன்பிடி வலைகள், இந்த தடிகள், அதே நேரத்தில் அவைண்ட மீன்பிடி உபகரணங்கள், இந்த மோட்டர்கள்லாம் இதில் இருக்குது. நல்ல இயற்கையான ஒரு இடம் பாருங்க. சைட்டோரமாக அப்படியே பனைமரம் தென்னமரம் அப்படியே வந்து ஒன்றிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பயணத்தை ஆரம்பித்து மண்டதீவை காட்டிட்டு அதுக்கு பிறகு வேலனை, இப்போ புங்குடுதீவு வரைக்குமே வந்துட்டோம். இதுக்கு பிறகு வந்து நாங்கள் புங்குடுதீவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு நைனாதீவு, அதுக்கு பிறகு நெடுந்தீவு, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அனலதீவு, எழுவதீவு, பிறகு இறுதியாக காரநகர் போயிட்டு நாங்கள் பயணத்தை ஆரம்பித்த இடத்துலேயே வந்து இந்த பயணத்தை முடிக்கிறதா தான் சொல்லி இந்த பயணத்தை வெளிக்கிட்டு நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேங்கிற சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கச்சேன்.